தனுஷின் புதுப்பட்டை இரண்டாம் பாகம் இயக்குனர் செல்வராகவன் அறிவிப்பு. தமிழ் சினிமாவில் இன்று வரை ஒரு கேங்ஸ்டருக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறதென்றால் அது தனுஷுவின் கொக்கிக்குமாருக்குத்தான். தற்போது அவர் மீண்டும் வருகிறார் என்ற அறிவிப்பால் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் திளைத்துள்ளனர். கடந்த 2006 இயக்குனர் செல்வராகவன் தனுஷ் கூட்டணியில் மாஸ் கிளாஸாக வெளிவந்த திரைப்படம் புதுப்பேட்டை ஒரு சாதாரண இளைஞன் ரவுடியாக உருவாவதில் இருந்து எப்படி சறுக்குகிறான் என்ற கதையில் தனுஷ், சினேகா, சோனியா அகர்வால் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரமாக வாழ்ந்திருப்பார்கள். இத்திரைப்படத்தின் வெற்றிக்கு யுவனின் இசையும் பக்கபலமாக அமைந்திருந்தது. படத்தின் தீம் மியூசிக் மட்டுமல்லாது வரியா நெருப்பு வாயினில் பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றது. கடந்த 2006 வெளிவந்த இத்திரைப்படத்தின் கொக்கிக்குமார் கதாபாத்திரம் மட்டும் இன்று வரை ரசிகர்கள் மனதில் நீங்காமல் இருக்கிறது. இதனால் புதுப்பேட்டை படத்தின் இரண்டாம் பாகத்தை செல்வராகவனிடம் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தனர். அதற்கான அறிவிப்பு தற்போது இயக்குனர் செல்வராகவன் வெளியிட்டுள்ளார். தனியார் கல்லூரி விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் செல்வராகவன் புதுப்பேட்டையின் இரண்டாம் பாகம் திரைப்படத்தின் அறிவிப்பை வெளியிட்டார். கடைசியாக செல்வராகவன் தனுஷ் கூட்டணியில் 2012 வெளிவந்த மயக்கம் என்ன படம் வெளியானது. இதன் பிறகு தற்போது மீண்டும் இணைய உள்ளனர். தனுஷ் தற்போது நடித்து அது வெளிவர காத்திருக்கும் ஜெகமே தந்திரம் படத்தின் ரிலீஸிற்கு பின்பு புதுப்பேட்டை இரண்டாம் பாடத்தில் பூர்வாங்க பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை போன்ற திரைப்படத்தின் சுவையான தகவல்களுக்கு நமது ஜஸ் என்டர்டெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் இதை கொண்டு போய் சேர்க்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன தலைப்பில் பதிவு வெளிவிட வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அதன்படி நம்ம செய்வோம். நன்றி.